ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சிசோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்வாங்க. வீடியோக்குள்ள போலாம். நெல்லிக்காய் ஜூஸுக்கு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 2 ஸ்பூன், தேன் 1, 10 புதினா தழை எடுத்துக்கோங்க. வாசனைக்கு தான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 4 நெல்லிக்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு, இந்த பாருங்கள், 4 உப்புக்கல் தான் போடுறேன், ரொம்ப ஜாஸ்தி கூட வேண்டாம். அடுத்து 10 புதினா இலையை சேர்த்துக்குங்க. இது வாசனைக்கு தான் அந்த புதினா இலை, ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்குவோம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்குவோம். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்குங்க. அது புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸில் 1.5 கிளாஸை தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்துக்கிட்டு லேசாக இந்த சாறு இறங்குறதுக்கு அமுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜூஸ் ரெடி. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்க, ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு தட்டில் பொடி பண்ண சர்க்கரையை போட்டுக்குங்க. மிக்சியில் பொடி பண்ண சர்க்கரையை அதை வந்து இந்த டம்ளரில் குப்பரை கவுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாஸில் அழகாக ஒட்டிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் தேனை இந்த கிளாஸில் ஊற்றிக்குவோம். உங்களுக்கு வந்து சால்ட்டு போட்டு குடிக்கணும்னா நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்குங்க. தேன் உடம்புக்கு நல்லது தான். தேன் உடம்புக்கு நல்லதுனால நான் இந்த ஜூஸில் தேன் செட் ஆகுங்கிறதுனால இதை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இது தேன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வேறு நம்ம நார்மல் சுகரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது வந்து இந்த கிளாஸில் மேலே அந்த சர்க்கரை இருக்கிறது வந்து நீங்கள் சிப் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸோடு அந்த ஜூஸ் குடிக்கிறச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது நல்லாவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கலந்த ஜூஸை இந்த கிளாஸில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, இந்த கோடைக்கு ஏற்ற ஒரு இதமான நெல்லிக்காய் ஜூஸ், நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது, விட்டமின் சி. இந்த ஜூஸை டெய்லி கூட எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள ஜூஸ். இதை வந்து இப்போது நீங்கள் நிறைய ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனா வைரஸுக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா உள்ள ஜூஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.